தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடலாமா என்ற கேள்விக்கு ஒரு சிறு பதிலை இன்றைக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கோட 17ஆம் தேதி ஆகிய புதன்கிழமை இன்றைக்கோட தேர்தல் சாயங்காலத்துக்குள்ளே தேர்தல் பரப்புரை நிறுத்தணும், அதுக்கு மேலே யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடலாமா என்ற கேள்விகளுக்கு ஒரு சிறு பதிலை விளக்கமாக கிறிஸ்தவங்களுக்கு சொல்ல அடியேன் கடமைப்பட்டிருக்கேன். சில ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக அதாவது யெகோவா சாட்சிகள்னு ஒரு குறிப்பு, தேசிய கீதம் பாட மாட்டாங்க, தமிழ்தாய் வாழ்த்து பாட மாட்டாங்க, இராணுவங்களில் தங்களை சேர்த்து கொள்ள மாட்டாங்க, நாங்கள் உலகத்தில் குரியவர்கள் அல்ல என்று முறையில் யெகோவா தான் எங்களுக்கு, யெகோவா தான் ஆட்சி செய்கிறாரு, யெகோவா 1000 ஆண்டு அரசாட்சி இப்போ நடந்துக்கிட்டுருக்குன்னு சொல்லி இப்படி அவங்க தெரிஞ்சதில் ஒரு ஓட குழப்பம் ஆகிட்டுருக்கு. சில பெந்தேகோஸில் ரொம்ப மிஞ்சின கருகி போன சில மிஞ்சின பரிசுத்தவான்கள் ஓட்டே போடக்கூடாது, அதெல்லாம் உலகத்தில் எவன் வந்தால் நமக்கு என்ன, நம்மெல்லாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்ற முறையில் அவங்க சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவங்க பரலோக ராஜ்யம் தான் முக்கியம், இந்த உலக ராஜ்யம் முக்கியம் இல்லை, இதெல்லாம் போடக்கூடாதுன்னு ஒரு குரூப்பு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவங்க ஓட்டு உரிமை இருக்கா, நம்ம போடலாமா, அது நியாயமா, நம்ம வந்து தர்மமா, கிறிஸ்தவங்களுக்கு அது பொருந்துமான்னு கேட்குற கேள்விகள் குழப்பத்தில் இருக்குது. அடியேனுடைய தாழ்மையான பதில் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நம்ம பெரியாளா, உன்னதத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர், அங்கே கண்டதையும் அங்கே கேட்டதையும் இங்கே சொல்கிறாருன்னு யோவான் 3:31 இருக்கு. அதுக்கு விரோதமாக யாரும் பேச முடியாது. அவர் தன்னுடைய சீடர்களுக்கு என்ன சொன்னார்னா, வரி கட்டுற விஷயத்தில் நம்ம வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் ராயனுக்குரியது ராயனுக்கு செலுத்துங்க, அவர்களுக்கு இடர் உண்டாகாதபடி உனக்காகவும் எனக்காகவும் இந்த வெள்ளிக்காசை வரியாக செலுத்துங்கன்னு சொல்லி பேதர்கிட்ட ஏ சொன்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சீடர்கள் தானே பின்னாடி கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அப்போஸ்தலர் 11:26 இயேசுவின் சீஷர்களுக்கு தானே முத கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்தது. அன்னைக்குள்ள சீடர்களுக்கு சொன்னது இன்னைக்குள்ளே கிறிஸ்தவங்களுக்கு சொன்னதுக்கு அர்த்தம் தானே. ராயன்னா அரசாங்கம் தானே. இயேசு கிறிஸ்து இருந்த காலங்களில் ரோமர்கள் உலகம் முழுவதும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி வந்தது. அந்த பிரிட்டிஷ் ஆட்சிக்குல வந்து இந்தியா சுதந்திரத்துக்காக போராடி நம்ம ஆண்டவர் கிருபையில் வந்து இந்தியா தனி நாடாக சுதந்திரமாக தனி நாடாக பிரிட்டிஷ் அரசாங்கத்திலேருந்து விடுதலை ஆயிட்டு 1947 குடியுரிமை ஜனநாயக கட்சி மதசார்பற்ற நாடுன்னு சொல்லி அந்த மூவண்ண கொடியை ஏற்படுத்தி அந்த மேலே உள்ள கொடி வந்து நிறம் வந்து காவி நிறம் இந்துக்களுடைய புனித உட, வெள்ளை வந்து கிறிஸ்தவங்களுடைய புனித உட, பச்சை வந்து முஸ்லீம்களுடைய புனித உட. ஆகவே 3 மதத்துக்கும் தர்ம சக்கரம், அசோக சக்கரம், 3 மதத்துக்கும் தர்மம் ஒன்று தான், மதசார்பற்ற நாடு என்ற முறையில் ஜனநாயகம் ஏற்படுத்தி அங்கேருந்து ஜவஹர்லால் நேரு தான் முத பிரதமராக இருந்தார். அப்புறம் அப்படியே மோதிலால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, மன்மோகன் சிங்கு, நரசிம்மராவ், இப்படி எத்தனையோ பிரதமர்கள் 5-5 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. பன்முகத்தன்மையிலே ஒற்றுமையாக நம்ம நாடு இருக்கு, வேற்றுமையிலே ஒற்றுமை. இந்த ஜனநாயக உரிமை ஓட்டு ஒன்று தான், 5 வருஷத்துக்கு ஒரு முறை மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசு தான் அரசாட்சியாக செய்யணுமே தவிர மன்னராட்சி கிடையாது, இது மக்களாட்சி. ஆகவே மக்களாட்சின்னு சொல்லும்போது அரசாங்கம்னு சொல்லும்போது ரோமர் 13 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான், அரசு ஊழியர்கள் முழுவதும் தேவ ஊழியர்கள்னு சொல்கிறான், வரி செலுத்துவது, அவங்களுக்கு தீர்வு செலுத்துவது, இவைகள் காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் எதை
யாருக்கு தீர்வு செலுத்த வேண்டியதோ அவங்களுக்கு தீர்வு செலுத்துங்க, யாருக்கு வரி செலுத்த வேண்டியதோ அவங்களுக்கு வரி செலுத்துங்க, யாருக்கு பயப்பட வேண்டியதோ அவங்களுக்கு பயப்படுங்க. சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறவன் கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறான். தேவனால் அன்றி ஒரு சட்டமும் கிடையாது, எல்லாமே அவரால் நியமிக்கப்பட்டிருக்கு, அவருடைய நிழலாட்டமாக இருக்கிறாங்க. ஆனாலும் அரசாங்கம் அதிகாரிகள் துக்கிரிகளுக்கு தான் பயங்கரமாக இருக்காங்க, தவிர நற்கிரிகளுக்கல்ல. நீ துர்க்கிரிகளுக்கு அதிகாரத்துக்கு அராஜகத்துக்கு நீ விலகி இருக்கணும்னா நீ நன்மை செய். நன்மை செஞ்சால் உனக்கு மேன்மை இருக்குது. அந்த நன்மை செய்வது தான் ஜனநாயக உரிமைன்னு சொல்கிறது. ராஜாக்களுக்காக எல்லா ஆளுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் எல்லாரும் ரட்சிப்புக்காக ஜெபிங்கன்னு அதே பவுல் தான் சொன்னான். ஆகவே நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஆனாலும் உலகத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு வீட்டில் வாடகை இருக்கோம், நம்ம வீடு கிடையாது, வாடகை இருக்கோம், வாடகை கட்டுறோம்ல, சாப்பாடு சாப்பிட்ற ஒரு ஹோட்டலில் வானம் பொழியுது, பூமி விளையுது, உனக்கு எதுக்குடான காசு கொடுக்கணும், கடவுள் உருவாக்கினதுன்னு நம்ம தின்னுட்டு வர முடியுமா? அவன் சமைச்சி கமைச்சி அவன் செஞ்சு செஞ்சதுனால அதுக்குரிய கூலியை நம்ம கொடுத்து தானே ஆகணும். இப்போ பில்லு வாங்குறீங்களே எதுக்கு, வரி கட்டுறீங்களே எதுக்கு, ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க, சாப்பாட்டு இப்போ அரிசி கூட கட்டுறாங்க. இப்போ எல்லாம் இப்போ 3 லட்சத்துக்கு ஒரு பொருள் வாங்கினான்னா 2 லட்சத்துக்கு வரியவே கட்ட வேண்டிய கதியில் இருக்குது. இப்போ அந்த வரி ஒன்று தான் நம்ம பிரஜைன்னு சொல்கிறது. வரி வாங்கினாலே நம்ம இந்த நாட்டு பிரஜைன்னு அர்த்தம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, குடும்ப கார்டு முழுவதும் இந்தியன்னு நம்ம அதில் பதிவு பண்ணுறோம். அது ஓட்டு ஒன்று தான் உரிமை. இல்லாட்டால் நம்ம வந்து இப்போ ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் அந்நியர்கள் வெளிநாட்டுக்கு போயிருங்க, பாகிஸ்தானுக்கு போயிருங்க, முஸ்லீம்கள்லாம் இந்துக்கு கிறிஸ்தவங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போயிருங்க, இந்துக்கள் தான் ஆளணும்னு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. இந்தியா பிரஜையாக இருக்கும்போது இப்படி சொல்கிறான் இந்த கதினா, ஓட்டே போட மாட்டோம்னா நல்லதாக போச்சு அவங்களுக்கு. அப்போ இந்த தேசத்துக்குரியவங்க இல்லைன்னு இருக்கு. வெளிப்படுத்தல 16 அதிகாரத்தில் கடைசியில் 666 முத்திரையை பெறாதவன் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்ததுன்னு இருக்குது. அது ரேஷன் கிடையாது, அவங்களுக்கு செலுகு கிடையாது, நாட்டுக்குரிய பிரஜையாக இல்லாமல் போயிடும். அந்நியர்கள் எனப்படுவாங்க, அவங்கள என்ன வேணாலும் செய்யலாம். இந்த மணிப்பூரில் கிறிஸ்தவங்க எவ்வளோ பாடுபடுத்தினாங்க, எவ்வளோ அவங்க இந்திய பிரஜையாக இருந்தே அந்த கெதியில் அவ்வளோ வேதனையில் இருந்தாங்க. ஒரு பொம்பளையை நிர்வாணமாக ஊர்வலம் நடத்தினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்தியா முழுவதும் அப்படி ஆகணுமா, உலகம் முழுவதும் அப்படி ஆகணுமா? அந்தி கிறிஸ்து கொடூர ஆட்சியில் இதை விட மோசமாக எல்லாம் நடக்கும். இந்த கொடூர ஆட்சிக்கு தப்பித்துக்கொள்ள ரகசிய வருகைன்னு எடுத்துக்கொள்ளப்படுதல்னு கடவுள் ஒன்று வச்சுருக்காரு. தேவன் வெளிப்படுத்தல் 3:10 நான் உன்னை காப்பேன், உலகம் முழுவதும் வருகிற சோதனை காலம் தப்பும்படி நான் உன்னை காப்பேன்னு சொன்னார் இல்லையா. அந்த காக்கு வரைக்கும் நம்ம உலகத்தில் இருக்கோம், ஆனால் உலகத்தான் அல்ல. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே தான் கிடக்கு, நம்ம உலகத்தான் அல்ல. ஏசு நான் ராஜா தான், ஆனாலும் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லேன்னு சொல்லி யோவான் 18 அதிகாரத்தில் 36-37 சொன்னார். அப்போ அவர் ராஜ்யம் 1000 ஆண்டு அரசாட்சி தான், அது ஏசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு பிரகாலம் நடக்கிற விஷயம். இப்போ அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்ய போகிறான். இப்போ இந்த ஜெருசலேமில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, அவன் ஆட்சி வரப்போகுது. அவன் இப்போ மகா உபத்திரவத்தில் சபையை கத்தர் நீ எடுத்து எடுத்துக்கிடுவார். எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு திரும்ப பூமிக்கு வர்றதுக்கு பேர் தான் 2வது வருகை. 2வது வருகை வந்த பிறகு சாத்தானை கட்டி 1000 வருஷம் வரைக்கும் தள்ளிட்டு பாதாளத்தில் இதே பூமியில் ஆட்சி செய்ய போகிறாரு. அதான் 1000 ஆண்டு அரசாட்சி வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில். இவைகளெல்லாம் சத்தியங்கள். அது வரைக்கும் நம்ம உலகத்தில் நம்ம இருக்கிறதுனால, உலக பிரஜையாக இருக்கிறதுனால நம்ம இந்தியர்கள் என்று அழைக்கப்படுறோம். எஸ்தர் 1:1 இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அகஸ்தியர் ராஜா 127 நாடு அரசாண்டான் இருக்கு இல்லையா, அந்த இந்து தேசம்தான் இந்தியான்னு சொல்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் இந்தியான்னே போட்டிருக்கு. ஆகவே அது பைபிளில் உள்ள முறைப்படி இந்து தேசம்தான். இந்துன்னா அது மதம் ஆக்கிட்டாங்க, மதம் அல்ல. இந்து என்பது நம்ம தேசத்தின் பேர் தான், நம்மெல்லாம் இந்துக்கள் தான், இந்தியன்ஸு. அந்த உரிமை என்ன? ஓட்டு ஒன்று தான், ஒருவர்கள் புரட்சின்னு சொல்கிறது. ஆகவே இதை போய் நான் போட மாட்டேன், வைக்க மாட்டேன், நான் பெரிய பரிசுத்தவான்னா நீ பஸ்ஸில் போனால் டிக்கெட் கொடுக்க மாட்டியா, செருப்பு ஓட்டு போட மாட்டியா, இல்லை குளிக்க மாட்டியா, இல்லை சாப்பிட மாட்டியா,
என்ன தற்குறியா இதெல்லாம் பகுத்தறிவில்லாத பேப்பரே சிலர் படிக்க மாட்டாங்க. டிவியில் நியூஸு ஜென்ரல் நாலேஜுக்கு நியூஸு கேட்க பார்க்க மாட்டாங்க. இப்படி தற்குறிகளை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? ஏசுவோட நீ பெரியாளா? அவர் சொன்னார் சீசர்களுக்கு, நம்ம வரி செலுத்த வேண்டியதில்லை, வரியை கேட்குறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இடல் உண்டாகாதபடி, இடல் அது ஒன்று நினச்சிக்கோங்க, இடல் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு ஜனநாயக உரிமையை கடமையை ஆற்றுவதற்கு ஓட்டுரிமை எல்லா இந்தியனுக்கு கொடுக்கப்பட்டதுனால, நம்ம இந்தியர்களாக இருப்பதுனால ஓட்டு கண்டிப்பாக போடுங்க. ஆனால் யாருக்கு போடணும் என்ற முடிவை நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கங்க. இந்த 10 ஆண்டு காலம் ஆட்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்க. 2014 மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார், கேஸ் விலை 400 ரூபா. அப்போ இன்றைக்கி எவ்வளோ விலை? ஜிஎஸ்டி போட்டு எல்லா வரிகளும் உயர்த்திட்டாங்க. சிறு துறை தொழில்கள் முழுவதும் இதாகிடுச்சு. அங்கே தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குது? ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் இது பொருந்துமா? ஒரே நாடாக நம்ம பன்முகத்தன்மை தானே. எத்தனையோ ஜாதிகள் இருக்குது, எத்தனையோ பாஷைகள் இருக்குது, எத்தனையோ நாடுகள் இருக்குது, அதெல்லாம் ஒருங்கிணைஞ்சது தானே இந்தியான்னு சொல்கிறது. இது எப்படி ஒரு நாடாகும்? ஆகவே இது வந்து மதவாதிகள் தீவிரவாதிகள் செய்கிற விஷயம். அது திரும்ப ஒரு 10 ஆண்டு காலம் இவங்க ஆட்சி செஞ்ச மாதிரி திரும்ப ஒரு 5 வருஷம் கொடுத்தோம்னா நாடு சுடுகாடாயிரும். தயவுசெய்து யாரும் நமக்கு சப்போர்ட்டோ அல்லது திமுகவுக்கு நம்ம ஆதரவோ அப்படி கிடையாது. எல்லோரும் ஒரு குட்டையில் உள்ள மட்டைகள் தான், எல்லோரும் ஊழல்வாதிக தான். காங்கிரஸ் மட்டும் என்ன ஓகே ஓகேங்களா? அவங்க செய்த ஊழல் தானே அந்த மன்மோகன் சிங்கி அரசாங்கம் விழுந்தது. ஊழல் இல்லாட்டினா பிஜேபி வந்திருக்க மாட்டானே. அதனால் அவங்க பரிசுத்தவான்கள் நெய்திமான்கள் நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு வீட்டில் கொசு இருக்கலாம், பல்லி இருக்கலாம், பூரா இருக்கலாம், நாகப்பாம்பு இருக்கலாமா? ஒரு வீடுன்னா இருக்க வேண்டியது இருக்கலாம், கொசு நம்ம சகிக்க முடியாது. பூரா இருக்குது, அதெல்லாம் அடித்து துரத்தணும். அதெல்லாம் நம்ம ரொம்ப அதிக ஆபத்து விளைவிக்காத சூழ்நிலையில் இந்த மூட்டைப்பூச்சி, கரப்பாம்பூச்சி, கொசு, பல்லி, பூரா, எலி, பெரிச்சாளி இவைகளெல்லாம் நம்ம விரட்டக்கூடிய இது தான். அதே சமயத்தில் கருநாகம் வந்த கருநாகம் உள்ளே நுழைஞ்சா, நல்ல பாம்பு உள்ளே நுழைஞ்சா இந்த பிராணிகள் மாதிரி அதை நம்ம நினைக்க முடியுமா? முடியாது இல்லையா. முத வேளை அதை விரட்டணும், வீட்டை விட்டு துரத்தணும், அடிக்கணும். அதுதான் மதவாதம் சொல்கிறது, ஜாதி வெறி மத வெறின்னு சொல்கிறது. இப்போ தேர்தலில் அதில் வந்து அவங்க அறிக்கை கொடுத்தாங்க, அதில் என்ன இருக்குது? எவ்வளோ வேலை இல்லா திண்டாட்டம், எவ்வளோ வறுமை இருக்குது. வட இந்தியாவில் புல்லட் லைட்டு ரயில் விட்டு என்ன செய்ய போகிற? பஞ்சம் தீர்ந்துருமா? ஒலிம்பிக் விளையாட்டு செஞ்சால் பஞ்சம் தீர்ந்துருமா? 140 கோடியில் 3 கோடி பொம்பளைகளுக்கு மட்டும் நாங்கள் வந்து பணக்காரங்க ஆக்கும், வசதியாக கோடீஸ்வரன் ஆக்குவோம்னா மற்றவெல்லாம் என்ன செய்ய? விவசாயிகள் பற்றி ஏதாவது சொன்னாங்களா? கேஸு சிலிண்டர் பற்றி ஏதாவது சொன்னாங்களா? விலைவாசியை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? அதனால் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா இந்த நாடு மதவாதிகள்கிட்ட போயிடும், ஜாதி வெறிகிட்ட போயிடும். தேர்தலே அடுத்து நடக்காத அளவில் சர்வாதிகாரமாக வந்துடுவாங்க. கிறிஸ்தவர்களே, பொதுமக்களே, இன்னும் அடுத்து மதவாதத்துக்கு ஜாதிபதிவாதத்துக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்காதீங்க. ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டால், அவங்க காங்கிரஸ் போய் பின்னணி எவ்வளவோ இருந்தாலும் கூட ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டால் யதார்த்தமாக இருக்கார், தாழ்மையாக இருக்கார், புதுசாக வந்திருக்காரு. அவருடைய செயல்பாடுகளை 100க்கு 100 நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கி உள்ள அரசாங்கத்தை விட நல்லா இருக்கும்னு தான் நம்ம நம்புகிறோம். ஒரு வாய்ப்பு கொடுப்போம், மாற்றி போடுவோம். தோசையை மாற்றின மாதிரி ஒரே இதில் இருந்தால் கறிகிறோம், மாற்றி போடுங்க. மாற்றி இந்த வருஷம் மாற்றி போடுங்க. தயவுசெய்து உங்கள் உரிமையை நிலைநாட்டுங்க. ஒருவர்கள் புரட்சி ஆகவே இந்தியா கூட்டணிக்கு செலுத்துங்க. பிஜேபி மதவாதம் மதவெறியை தயவுசெய்து உள்ளே விடாதீங்க.
இன்னும் அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்காதீங்க என்று என்னுடைய தாழ்மையான கருத்து கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற பொதுமக்கள் யாவருக்கும் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கடவுளை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேர்தலில் வன்முறை இல்லாதபடி, சண்டை இல்லாதபடி பாதுகாத்து June 4 நல்ல ரிசல்ட்டை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஏதோ கொஞ்ச காலம் இந்த பூமியிலையாவது நிம்மதியாக இருக்கிறதுக்கு அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக யாவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி 1 Timothy 2 சொன்ன மாதிரி நம்ம இந்த பூமியில் நிம்மதியாக நாம் இருக்க சமாதானத்தோடு மத சார்பற்ற அளவில் எல்லாரும் ஒரு குலம், எல்லாரும் தாய் பிள்ளைகளாக பழகுவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படி நம்ம ஜெபிக்க வேண்டியது இருக்குது, செயல்பட வேண்டியது இருக்குது. ஒரு விரல் புரட்சி ஓட்ட புது வாலிபராகிய ராகுல் காந்திக்கு இந்தியா கூட்டணிக்கு செலுத்தி உங்கள் உரிமையை நிலைநாட்டுங்க. அதுக்கு மேலே கர்த்தர் பார்த்துக்குருவார். யுத்தம் கர்த்தருடையது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுது, ஜெயமும் கர்த்தரால் வரும். அதனால் இந்த பூமியில் இருக்கும் நாளெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். உலகத்தில் உபத்திரம் இருக்குது, போராட்டம் உண்டு. ராகுல் காந்தி வந்ததுனால தலைகீழாக அப்படியே 100க்கு 100 மாறிடாது. ஆனால் இன்றைக்குள்ள நாதாரிகளை விட, மதவாதிகளை விட, ஜாதிய வெறியை விட, மத வெறியை விட கொஞ்சம் பரவாயில்லாமல். இப்போ வெயில் அடிக்குது, இப்போ ரொம்ப கொடூரமாக இருக்குது, தாங்க முடியல. மிதமான வெயில் அடிக்கலாம், ஓரளவில் தாக்கு பிடிக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகரிக்கும் போது 110, 120 degrees செத்துற ஆளே செத்துருவானே, அந்த மாதிரி வந்து நம்ம தாங்க முடியாது. அந்த 120 degrees தான் இந்த மதவாதம், ஜாதி வெறி, இந்த கொடூரமான காரியம். இந்த 10 ஆண்டு பார்த்துட்டோம், அடுத்து வந்தால் அழிஞ்சிரும், ஜாக்கிரதை. அதனால் இன்றைக்கி உள்ள அரசாங்கத்துக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்காம புதிய கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு ராகுலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இதை விட அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. கடவுள் அவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த அறிக்கையை கிறிஸ்தவங்க ஓட்டு போடலாமா என்ற கேள்விக்கு என்னுடைய தாழ்மையான பதிலை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல இளம் தலைவர்களை பூமியில் ஆண்டவர் எழுப்பி, ஏதோ ஜீவனுள்ள நாளெல்லாம் கொஞ்ச காலம் அந்த பூமியில் நம்ம இருக்கும் நாளெல்லாம் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. திராணிக்கு மேலே சோதிக்காதபடி காப்பாராக. நன்றி, வணக்கம்.